தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று ரோமர் 15:4 பவுல் சொல்லியிருக்கிறார். தேவ வசனத்தினால் நமக்கு பொறுமை உண்டாகுமாம், தேவ வசனத்தினால் நமக்கு ஆறுதல் கிடைக்குமாம். இந்த பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவோமாம். தினமும் ஒரு நல்வார்த்தை எனும் தலைப்பில் தினமும் ஒரு வசனத்திலிருந்து பொறுமையும் ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் ஒரு நிமிட விளக்கத்தை கேட்க விரும்பினால் யூடியூபில் டோர்வே ஆஃப் லவ் எனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஸ்கிரீனில் தெரிகிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினால் அந்த சேனலுக்கு செல்லும். யோபுவின் புத்தகத்தை இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சில பாடங்களை இந்த நாளிலே பார்க்கப் போகிறோம். அதன் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஜபம் பண்ணுவோம். சர்வ ஞானமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய ஞானத்திற்கு ஒத்த ஞானம் வேறு எவருக்கும் கிடையாது, எங்களுக்கும் இல்லை. அதனால் நீர் எந்த வழியில் எங்களை நடத்துகிறீரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அதுதான் எங்களுக்கு நல்லது என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 1853 ஜார்ஜ் ஃபெரிஸ் என்பவர் ஒரு பெரிய சக்கரத்தை நிறுவினார். அந்த சக்கரத்தில் ஆட்களை ஏற்றிச் செல்வதற்கு தொட்டில்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. இந்த சக்கரத்தை ஃபெரிஸ் வீல் என்று சொல்வார்கள் அல்லது ஜாயண்ட் வீல் என்றும் அழைக்கிறார்கள். ராட்சத சக்கரம் என்று நாம் சொல்லலாம். இது போன்ற சக்கரங்களிலே சிறுவர்களும் பெரியவர்களும் ஏறி சுற்றி வருவதற்கு மிகவும் ஆசைப்படுவார்கள். பொருட்காட்சிகளிலே இது போன்ற ராட்சத சக்கரங்களை நீங்கள் பார்க்கலாம். இதை முதலில் வடிவமைத்தவர் இந்த ஜார்ஜ் ஃபெரிஸ் தான். அதை செய்து முடித்த பிறகு முதன்முறையாக அந்த சக்கரம் எவ்வாறு சுற்றி வருகிறது என்று பார்ப்பதற்கு அவர் விரும்பினார். அதற்காக இவரும் இவருடைய மனைவியும் ஒரு தொட்டிலில் உட்கார்ந்து சுற்றி வருவதற்கு தீர்மானித்தார்கள். இவர்களோடு கூட பத்திரிகை நிருபர் ஒருவரையும் அழைத்தார்கள். அவரும் வர சம்மதித்தார். இவருக்கு தன்னுடைய சக்கரத்தின் மேல் இருந்த நம்பிக்கை, தான் அதை செய்த விதம் அதன் முறையெல்லாம் சரியாக இருக்கிறது என்பதனாலே சக்கரம் நன்றாக சுற்றி வரும் என்கிற நம்பிக்கையில் அவர் அந்த சக்கரத்தில் ஏற தீர்மானித்தார். இவருடைய மனைவியும் அந்த நிருபரும் இவர் சொன்ன வார்த்தைகளை நம்பியதினாலே அந்த சக்கரத்தில் ஏற தீர்மானித்தார்கள். ஒரு சுற்று சுற்றிய பிறகு சக்கரத்தை நிறுத்தச் சொல்லி 3 கீழே இறங்கினார்கள். சுற்றி வந்தது நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் சுற்றி திரும்ப வரும் வரைக்கும் இந்த சக்கரம் பத்திரமாக சுற்றி வருமா என்கிற கேள்வி அநேகருக்கு இருக்கத்தான் செய்தது. ஆனால் இந்த 3 மாத்திரம் நம்பிக்கையோடு கூட அந்த சக்கரத்தில் ஏறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை தான் நாம் விசுவாசம் என்று அழைக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த எந்த சம்பவத்தையும் அல்லது அனுபவத்தையும் ஆதாரமாக வைத்திராமல் புதிதான ஒரு சூழ்நிலையில் இது சரியாக நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை தான் நாம் விசுவாசம் என்று அழைக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் செய்யப்படுகிற அநேக பொருட்களின் மேலே நாம் விசுவாசம் வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தை விட தேவன் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் நம்பி சரியானதுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். தேவன் மிகுந்த ஞானமுள்ளவர் என்பதனால அவர் நடத்துகிற பாதை சரியானதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் தாராளமாக நம்பலாம். அநேகர் நம்ப தயங்குகிறார்கள். என்னுடைய அனுபவம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே, உலகத்தாருடைய அனுபவம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே, இது எப்படி சரியாக இருக்குமா, நன்மையாக முடியுமா என்கிற கேள்விகள் மனிதருடைய உள்ளங்களிலே எழுப்புகின்றன. ஆனால் தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறதுனால மற்றவர்கள் செய்ய இயலாத முயலாத பலவற்றை செய்ய தீர்மானிக்கிறார்கள்.
நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் 2 கொரிந்தியர் 5:6 சொல்கிறார். தரிசித்தல் என்பது கண்களாலே பார்த்தல். கண்களாலே பார்த்து நாங்கள் நடக்கவில்லை, காணாத ஒன்றை நாங்கள் யோசித்து நடக்கிறோம் என்று சொல்கிறார். அதற்கு முந்தின அதிகாரத்திலும் பவுல் இதை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இப்போதே நமக்கு துன்பங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனால் இவையெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறவை, இவை லேசானவை என்று கூட சொல்கிறார். ஏன் அது அவருக்கு லேசானதாக இருக்கிறது? துன்பம் எந்த விதத்திலும் லேசானதாக இருக்க வாய்ப்பு இல்லை. சிறிய துன்பமாக இருந்தாலும் மனிதர்கள் கஷ்டப்படத்தான் செய்கிறோம். ஆனால் இது லேசான துன்பம், அது சீக்கிரத்தில் நீங்க போகிறது என்று சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணத்தை பவுல் இங்கே கூறுகிறார். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். நாம் கண்ணால் பார்க்கிற ஒன்றை மாத்திரமல்ல, பார்க்காத சிலவற்றை நாம் நோக்கி இருக்கிறோம். அந்த பார்க்காத ஒன்று மிக மிக முக்கியமாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று தேவன்தான். தேவனை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அவர் நடத்துகிற விதத்தை நாம் உணர்ந்திருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் அவருடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தான் யோபு புத்தகம் நமக்கு தருகிறது. மனிதர்களாக நமக்கு பிரச்சனை வந்தபோது நாம் போராடினாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்கிறார் என்கிற எண்ணம் இருக்கும் என்றால் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன், இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கடவன் என்று யோபுவிடத்தில் தேவன் ஒருமுறை கேள்வி கேட்டார். யோபு 40:2 இதை நாம் வாசிக்கிறோம். ஏன் அப்படி கேட்டார்? நான் தேவனிடத்தில் கேட்பேன், நான் தேவனிடத்தில் கேட்பேன், நான் தேவனிடத்தில் கேட்பேன் என்று மீண்டும் மீண்டுமாக யோபு சொல்லிக்கொண்டே வருகிறார். எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தர் இருந்து பேசினால் நன்றாக இருக்கும் என்று கூட சொல்கிறார். தேவன் யோபுவை பார்த்து, எனக்கு புத்தி சொல்வதற்கு உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். தேவனுக்கு புத்தி சொல்ல உங்களால் முடியுமா? பல சமயங்களில் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய மனதிலே ஓடுகிற எண்ணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன என்று யோசித்து பாருங்கள். தேவன் சரி செய்வது சரியில்லை என்று நாம் சொல்கிறோம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? தேவனுக்கு எனக்கு இருக்கிற ஞானம் இல்லை என்று சொல்ல பிரயாசப்படுகிறோம். என்ன அளவுக்கு அவர் புத்திசாலி இல்லை என்று சொல்ல ஆசைப்படுகிறோம். அப்படி இல்லை, தேவன்தான் புத்தியுள்ளவர், தேவன்தான் ஞானமுள்ளவர், அவருக்கு எல்லாம் தெரியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் அவர் நடத்துகிற வாழ்க்கைக்கு நம்மை ஒப்படைக்க நாம் ஏன் தயங்க வேண்டும்? நம்முடைய பார்வையிலே அது மிகவும் மோசமானதாக தெரிந்தாலும், மிகுந்த கஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதாக தெரிந்தாலும் ஏன் நாம் அவருக்கு நம்மை ஒப்படைக்கக்கூடாது? இன்றைக்கு அநேக கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாதது போல இருக்கலாம். அதனாலே நாம் தேவனோடு வழக்கு அடுகிறோம். பலர் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான், தீமைக்கு காரணன் யார்? தீமைக்கு காரணன் சாத்தான் என்று நாம் சொல்வோம் என்றால் தேவன் ஏன் அவனை தடுக்கக்கூடாது? அந்த கேள்வி அநேகருடைய உள்ளத்தில் வேதனையை உண்டாக்குகிறது. காரணம் என்ன? தான் செய்வது சரி என்று நினைப்பதனால தனக்கு துன்பம் வரும்போது இந்த கேள்வியை மனிதன் கேட்கிறான். அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது நடக்கும்போது கூட தன்னுடைய யோசனை சரியானது என்பதனாலே தேவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறான். ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனையை நீர் தடுத்திருக்கக்கூடாது? ஆண்டவரே, ஏன் இதை நீர் மாற்றி அமைத்திருக்கக்கூடாது என்று நாம் கேள்வி கேட்டு ஆசைப்படுகிறோம். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், தேவன் மிகுந்த ஞானமுள்ளவர். தேவன் ஒன்று செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் நாம் இந்த கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக பாராட்டாமல் தேவனை நாம் நம்ப முடியும். நம்முடைய உள்ளத்திலே கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் வேதாகமம் பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி வேதாகமம் பதில் சொல்லவில்லை என்பது தான் உண்மை. எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும்போது நித்திய காலமும் நாம் ரட்சிப்பின் திட்டத்தை படிக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். நித்திய காலமும் நாம் படிக்கப் போகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு பதில் தெரியாத கேள்விகள் பல இன்றைக்கும் இருக்கின்றன, நித்திய காலமும் இருந்து கொண்டே இருக்கப் போகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் இன்றைக்கு கேள்வி கேட்காமல் தேவனை நம்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். இந்த பாடத்தை யோபு கற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்திற்கு மத்தியில் அவர் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் இதுதான்.
அதை கற்றுக்கொண்டதுனால இந்த புத்தகத்தின் முடிவில் யோபு இவ்வாறு சொல்கிறார், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? இவன் என்பது தன்னைத்தானே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? எனக்கு அறிவு இல்லை, அதனால் நீ சொல்லுகிற ஆலோசனையை நான் மறைக்க பார்க்கிறேன். ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்று யோபு 42:3 யோபு சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். எனக்கு தெரியாததை நான் பேசிவிட்டேன், என் புத்திக்கு எட்டாததை நான் பேசிவிட்டேன், நான் அறியாததை பேசிவிட்டேன், நான் அழைப்பி விட்டேன் என்று சொல்கிறார். ஏன் அப்படி அழைப்பினாராம்? அவருக்கு போதுமான அறிவு இல்லை. இன்றைக்கு நமக்கு போதுமான அறிவு இல்லாததுனாலே பல சமயங்களில் இது போன்ற கேள்விகள் நமக்கு எழும்புகின்றன. தேவனை பற்றிய உண்மை நாம் சரியாக புரிந்திருந்தோம் என்றால் இந்த கேள்விகள் நம்மை அலசடி பண்ண விடக்கூடாது. இதை உண்மையை இந்த உண்மையை புரிந்து கொண்ட போது யோபு சொல்கிறார், ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். யோபு 42:6, நான் தவறாக பேசிவிட்டேன், அதற்காக நான் வருத்தம் அடைகிறேன். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலோ, உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையிலோ, உங்களுடைய உறவினர் வாழ்க்கையிலோ, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் வாழ்க்கையிலோ ஏதாவது கஷ்டம் வரும்போது நீங்கள் இதுபோன்று கேள்விகள் கேட்பதற்கு துணிகிறீர்கள் என்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு எல்லாம் தெரியாது. ஏன் இந்த கஷ்டம் என்று தெரியாது. அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நமக்கு தெரியாது. பல சமயங்களில் நமக்கு வேண்டாதவர்களுக்கு துன்பம் வந்தால் அவருடைய பாவத்தினால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்வதற்கு நாம் துணிகிறோம். நமக்கு வேண்டியவர்களுக்கு கஷ்டம் வந்தால் ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். இதுபோன்ற எந்த கேள்விகளுமே அல்லது எந்த பதில்களுமே நமக்கு தேவையில்லை. தேவன் செய்வதெல்லாம் நியாயம்தான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் நடக்கிற சம்பவங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பழக வேண்டும். இது போன்ற கேள்விகள் எழும்பும்போது இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே இதற்கு பதிலாக இருக்கிறார். இயேசு எப்படி பதில் என்று கேள்வி கேட்கிறீர்களா? இயேசுவானவர் சிலுவையில் தொங்குவதற்கு தேவன் அனுமதித்தார். எந்த குற்றமும் செய்யாத இயேசுவை சிலுவையில் தொங்குவதற்கு அனுமதித்த தேவன் எதற்காக அப்படி செய்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படி செய்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தண்டனையை அவர் மேல் சுமத்தினார். எனவே அப்படி தேவன் தம்மேல் தண்டனையை சுமத்தி தண்டனையை அனுபவித்திருக்கும் போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அவர் அனுமதிப்பாரா? இந்த கேள்விக்கான பதிலை நாம் யோசித்திருந்தோம் என்றால் அநேக கேள்விகளை நாம் கேட்க மாட்டோம். தேவன் ஞானம் உள்ளவர்தான். தேவன் ஞானமாக இப்படி செயல்படுகிறார். ஆனாலும் கஷ்டம் இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் இன்னொன்றையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் மிகவும் மிகவும் நல்லவர். ஆனால் அவரை பற்றிய கெட்ட எண்ணத்தை உண்டாக்குவதற்கு இன்னொருவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். யோபுவின் புத்தகமும் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தல் 12:7 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசொற்பம் என்று சாத்தானை அழைக்கிறார். சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அவன் அழைக்கப்பட்டான் என்று சொல்கிறார். சாத்தான் என்றால் எதிரி என்று அர்த்தம். பிசாசு என்றால் குறை சொல்லுகிறவன் என்று அர்த்தம். பிசாசு ஆதி முதல் குறை சொல்லுகிறவனாக இருக்கிறான். அவன் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். இயேசுவானவர் ஒருமுறை அவனை பற்றி சொன்னபோது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று அவனை பற்றி சொல்கிறார். அவன் சொல்வதெல்லாம் பொய். என்ன பொய் சொல்கிறான்? தேவனை பற்றி தவறான தகவல்களை மனதின் உள்ளத்தில் உண்டாக்குகிறான். ஒருவரை பற்றி ஒருவர் தகறான காரியங்களை பேச தகுந்த விதத்தில் தூண்டுகிறான். வெளி 12:10 இவனை பற்றி தேவதூதர்கள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சகோதரர்களை குற்றவாளிகளாக மாற்றுவதற்காக அவர்கள் மேலே குற்றம் சுமத்துகிறவன் என்று சொல்கிறான். நிச்சயமாகவே சாத்தான் அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். எல்லோரையும் கெடுப்பதற்காக ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் குறை பேசி ஒருவரை ஒருவர் குறைவாக பார்த்து அவனுடைய ஆவியோடு கூட செயல்பட்டு கெட்டுப்போக வேண்டும் என்பதே சாத்தானுடைய நோக்கமாக திட்டமாக இருக்கிறது. யோபுவை பார்த்து பேசுவதற்காக அவருடைய நண்பர்கள் வந்தபோது யோபுவை சந்திப்பதற்கு முன்னராக எலிப்பாஸ் இடத்துல ஒரு ஆவி வந்து பேசியதாக எலிப்பாஸ் சொல்லுகிறார். ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது என்று சொல்லுகிறார் யோபு 4:15. எலிப்பாஸ் பார்த்த இந்த ஆவி யார்? இது நல்ல ஆவியா கெட்ட ஆவியா? அந்த ஆவி ஒரு கேள்வியை கேட்கிறது. மனுஷன் தேவனை பார்க்கலாம் நீதிமானாயிருப்பானோ?
மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கும் சுத்தமாயிருப்பானோ? 4:17. இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் நல்லவர் என்று இந்த ஆவி சொல்வதாக தெரிகிறது. எனவே இந்த ஆவி நல்ல ஆவி என்று நாம் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனை பார்க்கலாம் மனித நீதிமான் இல்லை என்பது உண்மைதான். மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவர் பார்க்கலாம் சுத்தமாயிருப்பது இல்லை என்பதும் உண்மைதான். தேவனே நல்லவர், தேவனே சுத்தமானவர், தேவனே நீதிமான், மனிதன் அப்படிப்பட்டவன் இல்லை. எனவே இது சரியாகத்தான் இந்த ஆவி பேசுவதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அடுத்த வசனத்தில் இந்த ஆவி இன்னொன்றை பேசுகிறது பாருங்கள். அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தி எண்ணத்தை சுமத்துகிறாரே. தம்முடைய பணிவிடைக்காரரை அவர் நம்ப மாட்டார் என்று இப்போது தேவனை இந்த ஆவி குறை சொல்கிறது. நல்லது போல பேசி தேவனை பற்றி நல்லது சொல்வது போல பேசினாலும் அங்கே மறைமுகமாக தேவனை குறை சொல்கிற ஒரு தன்மையை இந்த ஆவி இடத்தில் பார்க்கிறோம். இந்த ஆவியை நம்பினவர்களும் அப்படித்தான் பேசுகிறார்கள். தேவனுக்காக பேசுவது போல இந்த நண்பர்கள் எல்லோரும் பேசினாலும் அவர்கள் இறுதியிலே தேவனை குறை சொல்கிறவர்களாகவே காணப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இறுதியிலே அவர்களை பற்றி சொல்லும்போது, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கிறார். நாம் இதை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதல்ல, தேவன் என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. தேவன் சொல்கிறார், தேவனை பற்றி அவர்கள் நிதானமாய் பேசவில்லை. இங்கே இந்த ஆவி பேசியதாக எலிப்பா சொல்லுகிற அந்த சம்பவத்தை கூட பாருங்களேன். தம்முடைய தூதரின் மேலும் புத்தி எண்ணத்தை சுமத்துகிறார். தேவன் தம்முடைய தூதர்கள் மேலே புத்தி எண்ணத்தை சுமத்துகிறாராம். எனவே எந்த தூதன் இங்கே வந்து பேசுவது நமக்கு தெளிவாக தெரிகிறது. பிசாசு சாத்தான் என்று நாம் அழைக்கிற அந்த விழுந்து போன தூதரின் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆவிதான் இங்கே பேசியிருக்கிறது. தேவன் மிகவும் நல்லவர் என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, அவர் மோசமானவர் என்றது பிசாசு சொல்ல ஆசைப்படுகிறான். இயேசுவானவர் பூமியில் மனிதராக வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி இந்த மனிதர்கள் மூலமாக பிசாசு குறை சொன்னான். பெயல் செபூலினாலே பிசாசு துரத்துகிறான் என்றார்கள். ஆலயத்தை இடிப்பேன் என்றான் என்று சொன்னார்கள். இவன் குற்றவாளி என்று சொன்னார்கள். Luke 11:15, Matthew 26:61, Yohan 18:30 ஆகிய வசனங்களில் இந்த குற்றச்சாட்டுகளை நாம் வாசிக்க முடிகிறது. தேவன் சொன்ன வார்த்தைகளை மாற்றி பேசி தேவனை குறை சொல்வதற்கு சாத்தான் பிரயாசப்படுவதை பார்க்க முடிகிறது. இயேசுவை குறை சொன்னவர்கள் யோபுவையும் குறை சொன்னார்கள். இந்த மனிதர்கள் பிசாசின் ஆவியினால் நடத்தப்படும் போது இயேசுவை குறை சொன்னது போல யோபுவையும் குறை சொன்னார்கள். இந்த இடத்துல இரண்டு பேரும் ஒரே விதமான தன்மையுடையவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு ஆட்டுக்குட்டி இயேசுவானவரை சுட்டி காட்டுவது போல யோபு இயேசுவை சுட்டி காட்டவில்லை. ஆனால் ஒரு விதத்தில் இயேசுவானவருக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் யோபுவுக்கும் வந்தன என்று சொல்லலாம். பிசாசு எவ்வாறு இயேசுவை சோதித்தானோ அதே போல அதற்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னராக யோபுவையும் சோதித்திருக்கிறான். அப்படி சோதிக்கப்பட்டதின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது? இயேசு பாவம் செய்யவில்லை, யோபுவும் பாவம் செய்யவில்லை என்று வேதாகம் சொல்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன யோபு தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசுவையும் யோபுவையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் குணத்தில் கூட ஒற்றுமையை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு நீதிமான், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், நீதிபரர் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். யோபுவை பற்றியும் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவன் தாமே சொன்னார். இரண்டு பேரும் நல்ல குணமுடையவர்கள். இரண்டு பேரும் சாத்தானிலே சோதிக்கப்பட்டார்கள். இரண்டு பேரும் சோதிக்கப்பட்ட போது கூட தேவனை விட்டு பிரியவில்லை, தேவனோடு சேர்ந்திருந்தார்கள், தேவனை குறை சொல்லவில்லை. ஆனால் சாத்தானோ மனிதர்களை குறை சொல்கிறவனாக காணப்படுகிறான். இப்படி குறை சொல்லப்படுகிற மனிதர்களை தேவன் எப்படி நடத்துகிறார் என்று பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் Yohan 8:11 வாசித்து பார்க்க வேண்டும். கெட்ட நடத்தையில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அழைத்து வருகிறார்கள். இவள் வேசி, இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறார். இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். இயேசுவானவர், உங்களில் குற்றமில்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டு தரையிலே எழுத ஆரம்பித்தார். என்ன எழுதினார் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த எழுத்துக்களை பார்த்த அந்த மனிதர்கள் செய்த காரியம் ஒருவேளை அவரவருடைய பாவங்களை அவர் எழுதி காண்பித்திருப்பாரோ என்று எண்ணம் தூண்டுகிறது. ஏனென்றால் ஒவ்வொருவராக போய்விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து தலை நிமிர்ந்து பார்த்த இயேசு, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று கேட்டபோது அவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் என்று அந்த பெண் சொல்கிறாள். நானும் உன்னை குற்றம் சுமத்துவது இல்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகிறார். குற்றம் சுமத்துவதல்ல,
குற்றவாளியாக நிறுத்துவதல்ல, குற்றவாளியாக அழிப்பது அல்ல, பாவம் செய்யக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஆசை. தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களையும் கூட அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சாத்தான் இப்படி குற்றம் சாட்டுவது மாத்திரமல்ல, பல விதமான உபத்திரவங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஒன்று ஆயத்தமாக இருக்கிறான். வெளி 12:12 தூதர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்கிறான். பிசாசுக்கு இனி கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. அவன் மிகுந்த கோபத்தோடு கூட இந்த பூமியில் இப்போது செயல்பட்டு வருகிறான். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் உபத்திரவம் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவன் உபத்திரவம் கொடுக்கிறான் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. 1 பேதுரு 5:8 இவர் வாசிக்கிறோம், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண முடியும் என்றால் மிகவும் சந்தோஷமாக சாத்தான் அந்த உபத்திரவங்களை உங்களுக்கு கொடுப்பான். அவன் இருக்கிறதுனால, அவன் உயிரோடு இருக்கிறதுனால, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலெல்லாம் உபத்திரவம் கொடுக்க முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் அவன் உபத்திரவம் கொடுத்து கொண்டு தான் இருப்பான். சில சமயங்களிலே வியாதிகள் கூட சாத்தானுடைய கட்டினால் வருவது என்று தான் இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு முறை ஜெபாலயத்திற்கு சென்றபோது கூன் விழுந்த ஒரு பெண்ணை அங்கே பார்க்கிறார். அவளை பற்றி சொல்லும்போது இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று கேட்டாராம். லூக்கா 13:16 18 வருஷமாய் சாத்தான் கட்டியிருந்தான் என்று சொல்கிறார். சாத்தான் அவளை 18 ஆண்டுகளாக கூனியாக வைத்திருக்கிறான். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வியாதி கூட சில சமயங்களில் ஏன் சாத்தானால் உண்டானதாக இருக்கக்கூடாது? அந்த ஓய்வு நாளில் அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் என்று சொல்லி அந்த கூனியை இயேசுவனர் சுகமாக்கியதாக பார்க்கிறோம். சாத்தான் கஷ்டப்படுத்துகிறான், தேவனோ விடுதலை தருகிறார். இதிலும் கூட இயேசுவே பதில் என்பதை பார்க்கிறோம். நாம் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் வேதாகமத்தில் பதில் இல்லை என்றாலும் இயேசுவானவர் இந்த பெண்ணையும் அந்த விபச்சார பெண்ணையும் நடத்திய விதத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு விளங்குகிறது. அவர் நல்லவர். சாத்தானுடைய பிடியிலிருந்து, குற்றம் சாட்டுகிறவர்களுடைய பிடியிலிருந்து மற்றவர்களை விடுதலை செய்வதே அவருக்கு முக்கியமானதாக இருக்கிறது. யோபுவுக்கும் ஆண்டவர் அதை செய்ததை பார்க்க முடிகிறது. அவனை குற்றம் சாட்டிய நண்பர்களுடைய பிடியிலிருந்து தேவன் அவனை விடுதலை செய்தார். ஆண்டவர் வெறும் விடுதலை மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தரவும் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பெண்களை பாருங்கள், கூனியாக இருந்த அந்த பெண்ணுக்கு கூனை சுகமடுத்தி அவள் நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக புது வாழ்வை கொடுத்தார். விபச்சாரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி புது வாழ்வை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் புது வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இவ்வளோ காலமாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பது பிரச்சனை இல்லை. நீ எப்படி வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தால் உங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமானதாக அவரால் மாற்ற முடியும். யாக்கோபு 5:11 யோபுவை பற்றி யாக்கோபு பேசுகிறார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்கிறார். யோபுவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்களை பற்றி பேசும்போது யோபுவின் பொறுமையை பற்றியும் பேசுகிறார், கர்த்தருடைய செயலின் முடிவை பற்றியும் பேசுகிறார். கர்த்தருடைய செயலின் முடிவு நன்மையாக இருந்ததற்கு காரணம் என்னவாம், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். உருக்கம் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதம் 103:4 வருகிற அந்த ஒரு சொற்றொடரை வைத்து தான் இங்கே யாக்கோபு எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த உருக்கம் என்பதற்காக வார்த்தை பிரியமானது என்று நாம் சொல்லலாம். அது கிருபையை தான் சுட்டி காட்டுகிறது என்று வேதாரிஞர்கள் சொல்கிறார்கள். சங்கீதம் 103:4 உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அந்த கிருபையை தான் இங்கே உருக்கம் என்று சொல்கிறார் என்று வேதாரிஞர்கள் கருதுகிறார்கள். பிரியமானது என்ன? பிரியமானது குற்றம் செய்தவனுக்கும் நன்மை செய்வது தானே கிருபை. தவறு செய்தவனுக்கு அவனுடைய தவறை மறந்து நன்மை செய்கிற ஒரு தன்மையை தான் கிருபை என்று சொல்கிறோம். கிருபையினால் முடிசூட்டினார். உருக்கம் என்பது தேவன் காட்டுகிற அந்த அன்பை காட்டுகிறது. அதே போல் இரக்கம் என்றால் என்ன அர்த்தம்? இரக்கம் என்பது தவறு செய்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்காமல் இருப்பது. ஆணுடைய செயலின் முடிவை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் தவறு செய்தவர்களுக்கு நன்மை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறாராம்.
யோபுவும் கூட தேவனை பற்றி ஏன் ஆண்டவரை இப்படி செய்தீர் என்று கேட்டபோது தேவனுக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருந்திருக்கும். ஆனாலும் கூட தேவன் அதை காணாமல் அதை மறந்து யோபுவுக்கு நன்மை செய்கிறார். பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே என்று யாக்கோபு 5:11 யோபுவை பற்றி யாகூப் குறிப்பிடுகிறார். பொறுமையாக இருத்தல், பொறுமையாக இருக்கிறது இருத்தல் என்பது இறுதி வரை நிலைத்திருத்தல், இறுதி வரை உறுதியாக இருத்தல், இறுதி வரை தேவனை விட்டு விலகாது இருத்தல். அந்த பொறுமையை பற்றி தான் இங்கே பேசுகிறார். பாக்கியவான்கள் என்றால் சந்தோஷம் உள்ளவர்கள், பொறுமையாக இருக்கிறவர்கள் சந்தோஷம் உள்ளவர்கள். முடிவு பரியந்தான் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்திய 24:13 சொல்கிறார் அல்லவா. இடையில நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல, கடைசி வரை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது தான் நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும், நாம் யார் என்பதை பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்தும். உண்மையிலே நாம் யார் என்பதை காட்டுவது கடைசி வரை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. இடையில கொஞ்ச காலம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, முடிவிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. யோபு முடிவு வரை தேவனில் நிலைத்திருந்ததுனால, தேவனை விட்டு விலகாமல் இருந்ததுனால, நான் பேசியது தவறு என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்படைத்த போது தேவன் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக ஒரு சிறு தேர்வையும் வைக்கிறார், ஒரு பரீட்சையை வைக்கிறார். இவ்வளவு காலமும் யோபுவை குறை சொல்லி பேசிய அந்த நண்பர்கள் யோபுவிடம் சென்று எனக்காக ஜெபம் பண்ணு என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். யோபு ஜெபிப்பாரா ஜெபிக்க மாட்டாரா? என்னை பற்றி இவ்வளவெல்லாம் குறை பேசின உங்களுக்காக நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று யோபு கேள்வி கேட்டாரா? இல்லை. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த ஜெபம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்பது மாத்திரமல்ல, சிநேகிதர் என்கிற பெயரில் யோபுவை துன்பப்படுத்திய மக்களுக்காக யோபு ஜெபித்த ஜெபம். நம்ம உங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை நீங்கள் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும்போது தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று யோபு 42:10 வாசிக்கிறோம். கர்த்தர் தந்த முடிவு, கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், மறுவாழ்வை கொடுக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற மறுவாழ்வு மாத்திரமல்ல, வேறொரு வாழ்வையும் தேவன் நிச்சயமாக தருவார் என்கிற நம்பிக்கை யோபிடத்தில் காணப்பட்டது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். யோபு 19:25 வாசிக்கிறோம். அவர் நிச்சயமாக வருவார், அவர் வரும்போது என்னை உயிரோடு எழுப்புவார், எனக்கு இன்னொரு வாழ்க்கையை தரப்போகிறார் என்று யோபு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். யோபு புத்தகம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை அதுதான். தேவன் ஞானமுள்ளவர், தேவன் ஞானமுள்ளவர் என்பதனாலே அவர் நடத்துகிற பாதையை நாம் முற்றிலுமாக நம்பலாம். நாம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மிகவும் நல்லவர், எனவே அவர் நடத்துகிற பாதை சில சமயங்களில் நமக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். தேவன் நமக்கு மறுவாழ்வு தருகிறவர். இப்போது நாம் அனுபவிக்கிற இந்த கஷ்டம் இறுதி வரை இருக்கப் போவது இல்லை. எனவே அந்த முடிவு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கும் கூட இயேசுவே பதிலாக இருக்கிறார். இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டது நிச்சயம் என்பதனால தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் நமக்கு உரிமையுடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக நாம் வாழலாம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று கிறிஸ்தவர்கள் தானே சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு இருந்த எல்லோரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அவருக்கு மிகவும் வேண்டியவனாக இருந்த பேதுரு கூட இவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளித்து கெட்ட வார்த்தைகளால் கூட அவன் சத்தியம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்தான். ஆனால் 3 பிறகு இயேசுவை அவர்கள் பார்த்ததினால்தான் தைரியமாக அவரை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். இதற்கு முன்னராக ஒளிந்தவர்கள், இதற்கு முன்னராக ஓடியவர்கள் இப்போது எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம் என்று சொன்னார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை, அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். எனவே தரப்பு வரப்போகிற முடிவு என்ன என்பது நமக்கு தெரியும். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நாம் ஒரு நித்திய வாழ்வை வாழப்போகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கடமையெல்லாம் இறுதி வரை நான் அவரை நம்புகிறவனாக வாழ வேண்டும்.
லீதிய நாட்டில் கிரீசஸ் என்கிற ஒரு அரசன் அரசாண்டு வந்தார். லீதிய நாடு என்பது இப்போது இருக்கக்கூடிய துருக்கி, மைனர் ஆசியா அல்லது ஆசியா மைனர் என்று அழைக்கிறோம் அல்லவா அந்த பகுதி. மிகவும் பணக்காரன், அந்த காலத்தில் இருந்த அரசர்களிலெல்லாம் மிகவும் செல்வந்தனாக அவன் இருந்தவன். ஒரு முறை அத்தேனிய நாட்டு ஞானி சோழன் என்பவர் அவனை பார்ப்பதற்கு வந்தார். பல நாட்கள் அவனோடு தங்கியிருந்தார். தன்னுடைய செல்வ செழிப்பையும் தான் வாழ்கிற வாழ்க்கையையும் கிரீசஸ் அந்த ஞானிக்கு காண்பித்தான். பிறகு ஒரு நாள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். மிக மகிழ்ச்சியான ஒரு மனிதன் யார் தெரியுமா, பார்த்துருக்கிறீர்களா, அவன் யார் என்று கேட்டான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? உன்னை போன்ற மகிழ்ச்சியானவன் வேறு யார் இருக்க முடியும் என்று சோழன் சொல்வார் என்று எதிர்பார்த்தான். அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டான். பெரிய ஞானியாகி அவர் வாயிலிருந்து தான் மகிழ்ச்சியானவன் என்கிற வார்த்தையை கேட்பது அவனுக்கு சந்தோஷம் என்று நினைத்தான். சோழன் வாயை திறந்தபோது தன்னுடைய பெயர் வரப்போகிறது என்று காத்திருந்தான். சோழன் சொன்னார், தன் நாட்டுக்காக யுத்தம் செய்து யுத்தத்திலே இறந்த டெலஸ் தான் மிகவும் மகிழ்ச்சியானவன் என்று சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கிரீசஸ் சோழனிடம் கேட்டபோது சோழன் பதில் சொன்னார், இந்த டெலஸ் அருமையான பிள்ளைகளை பெற்றவன், மிகவும் நல்ல பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கூட மிகவும் அருமையானவர்கள், சந்தோஷமான வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. தன் நாட்டுக்காக எதையும் செய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். தன் நாட்டுக்காக ஒரு யுத்தம் வந்தபோது இந்த யுத்தத்தில் அவனும் கலந்து கொண்டான். இறுதி வரை வெற்றிகரமாக போராடினான். ஆனால் அந்த போராட்டத்தில் அவன் இறந்து போனான். இறக்கும்போது கூட தன் நாட்டுக்காக தான் யுத்தம் செய்தது தனக்கு சந்தோஷம் என்கிற நிலையில் அவன் இறந்தான். அவன்தான் மிகவும் மகிழ்ச்சியானவன் என்று நான் சொல்லுவேன் என்றார். கிறிஸ்துஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னுடைய பெயரை சொல்வார் என்று எதிர்பார்த்தால் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதனை பற்றி சொல்கிறாரே, ஒரு சாமானியனை பற்றி சொல்கிறாரே நினைத்தான். சரி சரி, அவன்தான் மிகவும் மகிழ்ச்சியானவன் என்றால் அதற்கு அடுத்து மகிழ்ச்சியானவன் யார் என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டான். குறைந்தபட்சம் இரண்டாவது மகிழ்ச்சியானவன் என்கிற பெயராவது தனக்கு கொடுக்கப்படுமா என்று அவன் எதிர்பார்த்தான். இப்போது சோழன் தங்கள் தாய்க்காக வண்டி இழுத்த கிளியோபிஸும் பிட்டனும் மகிழ்ச்சியானவர்கள் என்று அடுத்த பதிலை சொன்னார். யார் இந்த கிளியோபிஸ், யார் இந்த பிட்டன்? இரண்டு பேருமே வாலிபர்கள், தங்கள் தாயை மிகவும் நேசித்தவர்கள். ஒரு முறை அவருடைய அம்மா பக்கத்தூரில் நடந்த ஒரு விழாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு 6 மைல் தூரத்திலே நடந்த ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். போகக்கூடிய வண்டியெல்லாம் போயாகிவிட்டது. அம்மாவை அழைத்து செல்வதற்கு வண்டி எதுவும் இல்லை. இவரிடத்திலே காளை மாடு இல்லை, வண்டி மாத்திரம் இருந்தது, காளை மாடு இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தார்கள். அம்மாவை வண்டியில் தூக்கி உட்கார வைத்து காளை மாடு இருக்க வேண்டிய இடத்துல இவர்கள் இரண்டு பேரும் நின்று தோளின் மேலே அந்த முகத்தை வைத்து கொண்டு 6 மைல் தூரம் தன்னுடைய அம்மாவை இழுத்து சென்றார்கள். பார்த்த எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை நீ பெற்ற தாய் பாக்கியவதி என்று அந்த அம்மாவை பாராட்டினார்கள். சோரோடு படுத்தவர்கள் இறந்து போகிறார்கள். என இவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் என்று சோழன் சொன்னார். என்ன என்ன இது, செத்துப்போனவர்களை மகிழ்ச்சியானவர்கள் என்று சொல்கிறீர்கள்? உயிரோடு இவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்கிற உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கிரீசஸ் அந்த ஞானி சோழனிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், உயிரோடு இருக்கிற யாரையும் நான் மகிழ்ச்சியானவன் என்று சொல்வது இல்லை. சாகாத ஒருவன் சந்தோஷமானவன் என்று சொல்ல முடியாது என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்ன காரணம், முடிவு தெரியாதே, என்ன ஆகும் என்று தெரியாதே, இறுதியில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாதே என்று சொன்னார். அது அந்த வார்த்தையை அவன் உணர வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் ஏற்பட்டது. இவனுக்கும் கோரேஸ் என்கிற அரசனுக்கு யுத்தம் நடந்து கோரேஸ் இவனை பிடிக்கத்தக்கதாக இவனுடைய படைகளெல்லாம் தோற்கடித்து இவனை நெருங்கிய போது இவன் கத்தினானாம், சோழன் சோழன், நீ சொன்னது உண்மைதான், நீ சொன்னது உண்மைதான் என்று கத்தினானான். ஒருவன் இறுதி வரை சந்தோஷமாக இருந்தால்தான் அவனை சந்தோஷமானவன் என்று சொல்ல முடியும். முடிவு பரியந்தன் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதாகம் சொல்லுகிறது. இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்று அல்ல, அவர் வரும் வரை அல்லது அவர் வருகைக்கு முன் நம்முடைய மரணம் நேரிடும் என்றால் மரணம் வரை அவரை நம்புகிறவர்களாக காணப்படுகிறவர்கள்தான் சந்தோஷமானவர்கள் என்று சொல்ல முடியும். யோபுவுக்கு அந்த சந்தோஷம் இருந்தது. இறுதி வரை அவரை நம்பினார். என்னை கொன்று போட்டாலும் உண்மை நம்புவேன் என்று சொன்னார் அல்லவா. நாம் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடப் போவதில்லை. அவரை நம்புங்கள், நிச்சயமான சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அழைப்பிதாவை மீண்டுமாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். யோபின் பொறுமையை
நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே விதமான பொறுமையுடையவர்களாக, அதே விதமாகவுமே நம்புகிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு உமாலே முடியாண்டவரே, உமாலே முடியாதது எதுவும் இல்லை. ஒரு மனுஷனாக பல சமயங்களில் நாங்கள் சோர்வுற்றாலும் தேவனாகியுமே நாங்கள் பார்ப்பதனால நாங்கள் வெற்றி பெற முடியும். வெற்றியை தாரும், சந்தோஷத்தை தாரும். எங்கள் அருமையான இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.